என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன உரம் பயன்படுத்துறீங்க, எப்படி பயன்படுத்துறீங்க, அதை எப்படிலாம் பயன்படுத்தி நீங்கள் இந்த அளவுக்கு மகசூல் எடுக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த அளவுக்கு நல்ல சூப்பர் நிறைய பேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. கேட்டதுக்கு பதில் தான் இந்த வீடியோ. ஒரு நாளைக்கு இந்த ஷெட்டில் மாடை ரெண்டு வேலை கட்டுவோம். எந்தெந்த டைம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இப்போ தண்ணி காட்டி ஒரு 10 மணிக்கு கொண்டு வந்து நீங்கள் கட்டி தீனி போட்டுருவோம். அது யூரின் விடுறது, சாணி போடுறதெல்லாம் இங்கே தான் பண்ணுவோம். அதே மாதிரி சாயந்தரம் பால் பீசிட்டு கொஞ்சம் மேய்ச்சலுக்கு வெளியே போயிட்டு வந்துட்டு நைட்டு திரும்ப சாயந்தரம் தாளிக்கு தண்ணி வச்சு குடிச்சு அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு ஃபுல்லாகவும் இங்கே தான் கட்டியிருக்கோம். அப்படின்றப்ப அது விடுற யூரின் அப்புறம் அது போடுற சாணிகள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அது விடுற யூரின் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, விடிகாலையில் டைமில் என்ன பண்ணுவோம், இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம். அதை க்ளீன் பண்ணி அது விட யூரின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் வழியாக வந்து இது வழியாக போய் அங்கே உள்ள ஸ்டோர் ஆகி இது உள்ளே போயிடும். அங்கிருந்து வரக்கூடிய மாட்டு யூரின் ஆகட்டும், மாட்டுக்கொட்டை கழிவுடுற தண்ணி ஆகட்டும், எல்லாம் வந்து இந்த தொட்டியில், இது ஒரு தொட்டி, ஒரு 5x5 ஆழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அடி ஆழம் இருக்குது. இந்த தொட்டியில் வந்து ஸ்டோர் ஆகிரும். இந்த ஸ்டோர் ஆன யூரின் இந்த தண்ணிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேரம் இந்த மோட்டரில் இப்படி பம்ப் பண்ணி வயலுக்கு வரக்கூடிய தண்ணியோடு கலந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். இதோ அந்த நம்ம கிணத்து தண்ணியும் சரி, அந்த மாட்டு யூரின் இதெல்லாம் கலந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலில் மிக்ஸ் ஆகி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. போயிட்டு எங்கே போகுது, வேறங்க பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் நெய்பேர் வயலுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. சூப்பர் நெய்பேர் இதெல்லாம் இப்போ ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் குளுக்கோஸ் வாட்டர் வர மாதிரி இதுங்க நினச்சிக்கிட்டு ஜாலியாக இதை குடிச்சிட்டு நல்லா வளர்ந்து வரும். ஒருங்கிணைந்த பண்ணையிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினோம்னாவே எல்லா பயிர்களையும் நல்ல முறையில் வளர்த்தி நல்ல மகசூல் எடுக்க முடியும். ஒரு ஆர்கானிக் இயற்கை முறையில் இந்த கோமியம் மாடு கழிவுகள் இதெல்லாம் சேர்ந்த கலந்த தண்ணியை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு வாட்டி, மாதத்தில் ஒரு வாட்டி. ஏன்னா மாதத்தில் நம்ம சூப்பர் நெய்பேர் வயலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வாட்டியாவது தண்ணி பாய்ச்சிடணும். அந்த 3 வாட்டிக்கு பாய்ச்சக்கூடிய 3-4 வாட்டி பாய்ச்சக்கூடிய அந்த இடைப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மாடு கழிவுகள் இதெல்லாம் சேர்ந்த தண்ணியை நம்ம இதிலேயே விட்டுடுவோம். மாதத்தில் ஒரு முறை மட்டும்தான் இதை பயன்படுத்துவீங்களா, இந்த உரத்தை இந்த மாதிரி கழிவு நீரை மட்டும் கொடுத்து மட்டும்தான் உரமாக பயன்படுத்துவீங்களா, மற்ற எதையும் பயன்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நாங்கள் அப்புறம் ஆட்டு கழிவுகளை என்ன பண்ணுவோம்னா, அள்ளிக்கிட்டு வரத ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த வயலுக்கு ஒவ்வொரு வயல், ஏன்னா நம்ம இந்த சூப்பர் நெய் பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஏக்கர் இருக்கும், கிட்டத்தட்ட 3/4 ஏக்கருக்கு மேலே அதிகமாக இருக்கும், ஒரு 80 செண்ட் அந்த மாதிரி போட்டிருக்கோம் நாங்கள். அதுக்கெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படியே ரொட்டேஷனில் இந்த அந்த கால்கள் இந்த பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் கேப்பு பார்த்திங்கன்னா 3.5 அடி இருக்கும். இதுக்குள்ளே சொட்டு நீர் பைப்பும் போகுதுங்கிறத முன்னாடியே என் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இந்த வாக்கியால்கள் நடுவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டு கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டு விட்டுருவோம், அதுவும் போட்டு விடுவோம். அதோட க்ரோத்து பார்த்திங்கன்னா அது ஆட்டு கழிவுகளும் இந்த மாட்டு கோமியங்கள் அதோட கழிவுகள் இதெல்லாம் இதில் கலந்து வந்து இதில் பாயும்போது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. எப்பையும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் நெய்பேர் வயல் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வயல்லாம் 3 வருஷத்துக்கு தாண்டி 4-5 வருஷமாக இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவும் கொடுத்து நாம் ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு நாட்களில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா யூரியா கொடுப்போம். அதெல்லாம் ரேராக ஏதாவது நாங்கள் இந்த வயலுக்கு இது வரைக்கும் இந்த வயலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது நான் போட்டு ஒரு 3-4 வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட, இதில் எத்தனை வாட்டி நாங்கள் யூரியா கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 வாட்டி தான் கொடுத்துருப்போம். 3 வாட்டி தான் கொடுத்துருப்போம். ஏன்னா மற்ற இந்த மாதிரி இயற்கை முறையில் நாம் அதிகமாக பண்ணிக்கிறது மூலியமாகவே நாம் நல்ல மகசூல் எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம அதுவும் இயற்கை முறையில் இது மாட்டு கோமியம் இந்த அளவுக்கே பயன்படுத்தி நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கட்டிங் எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு நல்ல ஈல்டு, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு க்ரோத் வருது கட்டிங் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 45 நாளைக்கு ஒரு தடவை நல்ல கட்டிங் வந்துடுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த தட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 8 அடி ஹைட் இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு வச்சே வெட்டிடுறோம். ஏன்னா நம்ம கரணை வந்துட்டு கரணைக்கு வெட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம இதுக்கு மேலே முத்தோடுவோம். இப்போ இந்த 8 அடிக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்டு பாருங்கள், நல்லா கட்டவரல் சைஸுக்கு வந்துடும், கட்டவரல் சைஸில் இருக்கும். ஆனால் இந்த தண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து தாய்வான் நெய் பேர் சொனை இல்லாதது. நீங்கள் இந்த கணுவில் நல்லாவே பார்க்கலாம், மற்ற கரணைகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த இதில் சொனை ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொனை இருக்காது, சொனை இல்லாமல் தட்டு நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும்.
இந்த கரணையை கூட நாம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரணை வேணுங்கிறவங்க கூட தெரியப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக கரணையும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தவிட்ட விதை கரணைக்காக முத்தவிட்டது. அதனால் இதில் இருந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா விதைக்கரணை வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விதைக்கரணை தேவைப்படுறவங்களும் நமக்கு தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல முத்துன விதைக்கரணை வாங்கி கொள்ளலாம். என்றைக்குமே கால்நடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கால்நடைக்கு மெயினாக தேவை தீவனம். தீவனம் நல்ல முறையில் வளர்ந்து வந்தால் மட்டும்தான் நாம் ஒரு நல்ல தீவனத்தை அறுவடை பண்ணி அதுக்கு கொடுத்தோம்னா மட்டும்தான் அதை நல்ல முறையாக பாதுகாத்து நல்லா கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது இந்த ஆடு மாடுகள் வச்சுருக்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தீவனத்தை ப்ராப்பராக பண்ணாமல் அதுக்காக நம்ம வளர்ச்சி இல்லாமல் ஒழுங்காக சரியான முறையில் கொண்டுட்டு வர முடியாமல் இருக்கிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள அவங்க வளர்த்தக்கூடிய கால்நடையை நல்ல முறையில் கொண்டுட்டு வந்து வளர்த்த முடியாது.